हाय हेलो गाइस वेलकम टू चित्रा कन्नन्स किचन इनके नंबर वन पाती ना वेजिटेबल कटलेट सही पोरो वांगे एवरी सीज़न नंबर वीडियो कल भाई पाक ला फर्स्ट पाती ना ना वंदो एक पैन वेचिकरे अंदर पैन ला पाती ना वेजिटेबल्स नारी के चिर के इन्हें नंबर पाती ना ऑनियन अद कपरो वंदो बजमलगा कैरेट बीन्स कोस இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கனாக்கா நான் வந்து மஞ்சப்பொடி, பிளெயின் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க மசித்து இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து வேக வச்சு வச்சுருக்க வேக வச்சு மசித்து வச்சுருக்க பொட்டேட்டோவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் மசிக்கிறதோட மேஷர் வச்சு மசிக்கிறதோட பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து நம்ம நம்ம காய் சீவல் வச்சு நல்லா சீவிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக ஃபைனாக சீவிடுது. அது மாதிரி கூட பண்ணலாம். நம்ம இது கூட பார்த்திங்கனாக்கா நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாத அளவுக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் வந்து மைதா மாவில் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. நல்லா தண்ணி கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பால்ஸ் மாதிரி எடுத்து உருட்டிட்டேன். அதில் பார்த்திங்கனாக்கா நல்லா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு பேட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை பேனில் வச்சு நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். இது மாதிரி செஞ்சு வச்ச பேட்டரை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். உறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. இப்போ நம்மளோட வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சித்ரா கண்ணன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாவ் அ குட் டே.